விவசாயி, வெப்பமான நான் விவசாயி, விவசாயி. நல்லா நல்லா பேசுங்கடா, நல்லா பேசுங்க. எங்கடா அது தெரியல. விவசாயி அப்படியே பிடிச்சிக்குவா, அப்படியே பிடிச்சிக்குவா, அப்படியே பிடிச்சி அவனுங்க. அப்புறம் நீங்கள் நீங்கள் கதை பேசிட்டு இருக்கப்பா. பாட்டு வேணுமா? அப்படியே. ஆ, அதாவது விவசாயி எனும் நான் இந்த படத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையாக இருக்குது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு பச்சை முத்துன்னு நினைக்கிறேன். பச்சை முத்துன்னு போட்டுருந்துச்சு. பச்சை முத்து இவரா? இவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் தான். இந்த பச்சை முத்து என்பவர், சத்தியமாக சொல்கிறேன், இவர் வந்து இந்த படம் தயாரித்தது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லை, மக்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து விவசாயம் வந்து இருக்க இருக்க தாழ்ந்து கொண்டே போகுது, அதை வந்து உயர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த படத்தை தயாரித்திருக்காரு. பச்சை முத்து சார், நீங்கள் ஆம்பளையாக இருந்தாலும் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நன்றிடா தம்பி மதன். ஆ, நல்லா கேட்டீங்க. இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். ஆ, இப்போ இந்த விவசாயி எனும் நான் இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தின் கதாநாயகன் பூவரசன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த பூவரசன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பூவரசன் தட்டு, இவனுங்க செத்து போயிட்டானுங்க, நீங்கள் தட்டுங்க. பூவரசன், அந்த பூவரசனை பார்க்கும்போது அடுத்த விஜய், அடுத்த ரஜினி, அடுத்த கமல் அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பக்கத்து வீட்டு பையன், எதிர் வீட்டு பையன், அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு ஹீரோவாக இருக்கார். நன்றி, நன்றி, நன்றி. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் அப்பா கேரக்டரில் 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கிற மாதிரி சரவணன் சார், அதான் நம்ம பருத்தி வீரன் சரவணன், அவர் நடிச்சிருக்காரு. மண்ணை தொட்டவனாக இருந்தாலும் சரி, பொண்ணை தொட்டவனாக இருந்தாலும் சரி, சும்மா விட மாட்டேன் அப்படின்ற வசனம், அது நல்லா அருமையாக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் வந்து இந்த படத்தில் எழுதுன வசனங்களை எல்லா வசனங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது. மண்ணை திருடனவனாக இருந்தாலும் சரி, பொண்ணை திருடினவன் தான் இருந்தாலும் சரி, அவனை மன்னிக்கவே மாட்டான். இந்த பூ தட்டு பூவரசன் அப்படின்னு சொல்கிற வசனங்களும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வில்லனாக வேளா ராமமூர்த்தி ஐயா அவர்கள் நடிச்சிருக்காங்க. நல்லா சூப்பராக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இருந்தாலும் வேளா ராமமூர்த்தி சார், எனக்கு உங்கள் மேலே ஒரு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது. ஏன்னா நீங்கள் வந்து காதலர்களை பிரித்து வச்சுருக்கீங்க. எதுக்கு காதலர்களை பிரித்து வச்சிங்க சொல்லுங்க. ஏ தம்பி, இங்கே வாபா, இங்கே வாபா. இதை எப்படி நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து காதலர்களை பிரிக்கலாம்? நான் இப்போ இந்த நேரத்தில் கண்டிப்பாக எதுனா ஒரு காதலர்களை நான் சேர்த்து வைக்கணும். எதுங்க பொண்ணு பேர் என்னவா? ரேகா. என் தங்கச்சி ரேகா, ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். பை, எங்கடா வாமா இங்க. காதலர்களை பிரிச்சு வைப்பீங்க? கேட்டுக்கு பின்னாடி நிக்கிற சார், நீங்களே சொல்லுங்க, காதலர்களை பிரிச்சு வைக்கலாமா? அது தப்பு இல்லையா? அதனால அந்த மாதிரி அப்படியே கழட்டுமா? போடுமா, போடுமா, இந்த கையை கொடுமா. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பரவாயில்ல, இந்த காதலர்களை நான் பிரிச்சு வைக்கிறேன். இருந்தாலும் இந்த விவசாயி எனும் நான் இந்த படத்துல நீங்க வந்து காதலர்களை பிரிச்சு வச்சிருக்கீங்க, அது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இந்த படத்தோட கதாநாயகன் அவர் வந்து விவசாயத்தை வாழ வைக்கிறாரு. குத்துறடா தம்பி, விவசாயத்தை வாழ வச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் காதலர்களை பிரித்து வச்சிங்க. நான் காதலர்களை ஒழிச்சு இல்லைப்பா, சேர்த்து வைக்கிறேன். உங்கள் பேர் என்னப்பா? அஸ்வின். உங்கள் பேருமா? ரேகா, அஸ்வின். இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ ஆப்பா அந்த வண்டியை ரெடி பண்ணுப்பா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இப்போவே எடுத்துன்னு போகிறோம். ஆமாப்பா, எல்லாமே எல்லாமே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ஆ, என்னப்பா? ஒரே நிமிஷம் சார்ப்பா. என்னென்ன உதவுதுன்னு பாரு.
நான் கண்டென்ட் பெருசா கேக்குறேன் வாமா ஏமா ஏமா தங்கச்சி வாமா நான் கண்டென்ட்டே மாத்தி விட்டுறேன் அப்படியா ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையா உண்மையிலே காதலர்கள் தானே கண்டென்ட்டே இங்கே அப்படியா இன்னொரு விஷயம் என்னன்னா வா வாங்க பாவமா இந்த படத்தில் இவங்க வந்து வேளா ராமமூர்த்தி ஐயாவோட மனைவியாக நடிச்சிருக்காங்க அப்படி தானம்மா அவங்க மனைவியாக நடிச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்களா மனைவியை கூட நான் காதலர்களாக மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் அப்போது நான் ரெண்டு தொழில் பண்ணுறேன் இல்லையா ஒன்று படத்துக்கு ப்ரமோஷனும் பண்ணுறேன் காதலர்களை பிரித்து சேர்த்து வைக்கிறேன் இல்லையா அதுக்கு காரணம் எனக்கு பக்கத்துணையாக இருந்த மாமாவது பிஆர்ஓவாக இருக்கிற ராஜ்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு நீங்கள் இணை பிரியாமல் இருக்கணும் அதே மாதிரி நண்பர்களே இப்போ நான் பேசினது எல்லாமே சும்மா ஒரு இதுக்காக தான் பேசினேன் அதுக்காக காதலர்களை பிரித்து வைக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு இல்லை இருந்தாலும் இவங்க வந்து என்னப்பா அதனால் இவங்க வந்து நீடுபடி வாழணும் சரியா ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்கள் தான் இவங்களுக்கு சப்போஸ் வேற எங்கன்னா பொண்ணுங்கன்னு மாப்பிள்ளை பார்த்து எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சாக்க நீங்கள் வந்து சேர்த்து வைங்க சரிங்களா அதனால் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இந்த படத்தில் வந்து என்ன என்ன சார் ஆமாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து பச்சைமுத்து அவர்கள் பச்சைமுத்து சார் உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட உண்மையான விசுவாசி அது எனக்கு தெரியும் நான் நிறைய இடத்துல உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் உங்களுக்கும் எனக்கும் பெரிய பழக்கம் இல்லாட்டியும் நான் அந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நிறையா இடத்துல நீங்கள் வந்து கேப்டனை பற்றி பெருமையாக பேசியிருந்தீங்க அதுலேருந்தே தெரியுது நீங்கள் வந்து கேப்டன் மேலே வந்து அவ்வளோ பாசமாக நேசமாக இருக்கீங்க அப்படின்னு உண்மையிலேயே அந்த கேப்டன் அவர்களோட விஜயகாந்த் ஐயாவோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அதற்கு உதாரணம் கேப்டன் ஐயாவே வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க இப்போவே நேராக போகிறோம் அழகர் ஆண்டாள் கல்யாண மண்டபத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல எல்லாருக்கும் விருந்து உண்டு சாப்பிட்டுட்டு சும்மா போகாமல் மொய் எழுதிட்டு போங்க சரிங்களா சரியா படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஏப்பா இவ்வளோ நேரம் என்னப்பா சொன்னேன் மண்ணை திருடணும்னோ பொண்ணை திருடணும்னோ சும்மா விடக்கூடாது அதாவது படம் வந்து மண் சார்ந்திருக்கு புரியுதுங்களா நம்ம வந்து என்ன தான் பில்டிங் எல்லாம் இது சேர்த்து வச்சாலும் பணம் சேர்த்து வச்சாலும் நமக்கு தேவை 6 அடி தான் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மண்ணை திருடி வெளிநாட்டுக்கு அதெல்லாம் விற்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் தயவு செஞ்சு யாருன்னா ஃபோனுக்கு பேசுனீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க சார் ஆ மியூசிக் டைரக்டர் சார் அவர் பேர் என்னன்னு தெரியப்ப நரேஷ் மியூசிக் டைரக்டர் சார் நான் வந்திருக்கார் அவர் சார் வாங்க 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 சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா இரண்டாவது திருமணம் பண்ணி வச்சாக்க அது எனக்கு கஷ்டமாகி போகிறோம் இருந்தாலும் நீங்கள் இந்த படத்தில் மியூசிக் சூப்பராக போட்டிருக்கீங்க சார் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்படி சொல்கிறதுனால எல்லா சாங்குமே எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது அதில் வந்து ஒரு ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது செம்மையாக இருக்குது வாழ்த்துக்கள் சூப்பர் நீங்கள் இன்னமும் நிறையா அந்த மாதிரி ஐட்டம் சாங்காக போடணும் இந்த மாதிரி பசங்களை தான் ஈன்னு இழுக்கிறான் பாருங்க இப்போ வாயில் இன்னமும் சொல்லு ஊற்றணும் சரிங்களா வாழ்த்துக்கள் உங்கள் பேர் சார் நரேஷ் நரேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விவசாயி எனும் நான் இந்த படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் விவசாயி விவசாயி கடவுள் எனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி ஐட்டம் சரியில்லையா ஏவா ஐட்டம் சரியில்லை நான் அந்த வேலையாப்பா பாக்குறேன் சரி ஓகே ஓகே தேங்க்யூ